கதிரவன் இருக்கை அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழக்க வழக்கங்களால் பற்கள் வந்து பாதிப்பை எப்படி அடையுது, அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் நேற்று பேசியிருந்தது எதை பற்றினா, தம் சக்கிங் அண்ட் டங் த்ரஸ்டிங், அதாவது கை சொப்புற பழக்கமும் தங்க நாக்கை வச்சு பழக்கிற முன்னாடி பற்களை வந்து தள்ளுற பழக்கத்தை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிப் பைட்டிங், அதாவது லிப்ஸை வந்து உதடை வந்து கடிக்கிறதோ இல்லைனா நெயில்ஸை வந்து கடிக்கிறதோ. ஓகேங்களா? ஸோ உதடை வந்து நீங்கள் எப்படி கடிக்கிறாங்களோ, குழந்தைகள் வந்து சில பேர் வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை அடல்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பார்க்குறப்போ உதடை கடிப்பாங்க இல்லைனா நகத்தை கடிப்பாங்க. ஸோ இதனால் என்ன டாக்டர் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதடை கடிக்கிறப்போ அதோடய ப்ரெஷர், அதாவது உதடோட ப்ரெஷர் வந்து முன்னாடி பற்களை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நாள்படைவில் பற்கள் முன்னாடி வரும், கேப்பும் அதிகமாகும். இதே நெயில் பைட்டிங்கில் என்ன ஆகும், அதாவது நகை கடிக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்கள் வந்து அட்ரீட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது தேய்மானம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நகத்தை கடிக்கிற ஒருத்தரை, சும்மா நகத்தை கடிக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா, உங்கள் கை விரலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனோ இல்லை உங்களுக்கே தெரியும், வாயில் வந்து அந்த ஒரு தேய்மானம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நாள் படைவில் உங்களுக்கு பல் கூச்சமும் அதிகமாகலாம். கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை ஒரு எமோஷ்னலி டெவலப்டு ஹேபிட், ஸோ இந்த ஹேபிட்டை வந்து நீங்களாக நினச்சா தான் அது ஸ்டாப் பண்ண முடியும், நெயில் பைட்டிங்காக இருக்கட்டும் லிப் பைட்டிங்காக இருக்கட்டும். இதை தவிர அடுத்த ஒரு ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் ப்ரீத்திங் ஹேபிட், அதாவது தூங்குறப்போ எல்லோரும் மவுத்தில் தானே லைக் வாயாலேயோ இல்லை மூக்காலேயோ தானே மூச்சு விடுறாங்க, இது என்ன மவுத் ப்ரீத்திங் ஹேபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மவுத் ப்ரீத்திங் ஹேபிட்டா என்னென்னா, குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை அடல்ட்ஸாக இருக்கட்டும், தூங்குறப்போ வாயை திறந்துக்கிட்டு தூங்குறது தான் மவுத் ப்ரீத்திங் ஹேபிட். இது என்ன பண்ணும், ஒரு வாய் வழியாக மூச்சு விட்டால் என்ன பண்ணும் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாய் வழியாக மூச்சு விடலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் வாயை திறந்துக்கிட்டே தூங்குறீங்கன்னா பற்கள் வந்து என்ன ஆகும்னா முன்னாடி வரும், அது தவிர கீழ்த்தாடை வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹேபிட் இருக்கிற பர்சனுக்கு எப்படி இருக்குன்னா, லாங் ஃபேஸ் சின்ட்ரோம் சொல்லுவாங்க, அதாவது கீழ் போர்ஷன் இருக்கிற ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னொன்று, அவங்களால ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் ஒழுங்காக பண்ண முடியாது. இது என்ன லீட் பண்ணிவிடும்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு லீட் பண்ணிவிடும். இது நிறைய காசஸ் இருக்குது, ஒன் ஆஃப் த காசஸ் வந்து மவுத் ப்ரீத்திங்கோட எக்ஸ்டெண்டட் ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க, குழந்தைங்க வந்து நைட்டு தூங்குறப்போ வாயை திறந்துட்டு தூங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அது மேபி டியூ டு ஒரு அடினாய்டாக இருக்கலாம், இல்லை டான்சிலாக வந்து என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சுவாச குழாயில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைங்க தூங்குறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து மவுத் ப்ரீத்திங் லைக் வாய் வழியாக மூச்சு விடுறாங்களா எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ நன்றி, மீண்டும் சந்திப்போம்.